ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் மொட்டை மாடி கார்த்திக் ராஜன். எப்போ வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பஸ்ஸில் வந்து ஃப்ரீ டிக்கெட்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பெண்கள் வந்து நிறையா பேர் வந்து அசிங்கப்பட்டுருக்காங்க கண்டக்டரால். இதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம் லாஸ்ட் மந்த்து. இப்போ என்ன அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு வயசான வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க தோட்டத்தில் அதாவது அந்த ஃபார்மிங் பண்ணி அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெண்டைக்காய் ஏற்றிக்கிட்டு அவங்க வந்து உசிலம்பட்டிக்கு போகணும். பக்கத்தில் உசிலம்பட்டிக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க டவுன் பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ தானே? இப்போ இப்போ எப்படி சென்னையில் எம்டிசி பஸ் இருக்கோ அதேமாதிரி அங்கே டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ தான், ஓகேவா? என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, அவங்க எடுத்துகிட்டு போன லக்கேஜுக்கு வந்து 15 ருபீஸ் வந்து அவங்க டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? 15 ருபீஸ் கண்டக்டராக டிக்கெட்டே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த லக்கேஜ் டிக்கெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, போகிற வேலை நடுவில் வந்து ஒரு ஊரில் வந்து டிக்கெட் செக்கர் வந்து வந்திருக்காரு. செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மூட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோ இருக்கும், நீ வந்து என்னன்னா வந்து வெறும் 15 ரூபா தான் வாங்கியிருக்கேன், 50 ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபைனுமே போட்டிருக்காரு. அந்த பாட்டி வந்து ஃபைனுமே கட்டிட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாங்க, இது 30 கிலோ மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப வயசானவன், இது 30 கிலோ தான் நல்லா தூக்க முடியும், அவ்வளோதான் இருக்கே, இது 50 கிலோலாம் இல்லவே இல்லை, 50 கிலோ நல்லா எப்படி தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இது நியாயமாக தான் இருக்குது, 30 கிலோ நான் அந்த இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சரி, அவங்க ஃபைனுமே கட்டிட்டாங்க, எதுவும் வாக்குவாதம் ஈடுபடாமல் ஓகே, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபைனும் கட்டிட்டாங்க அந்த டிக்கெட் செக்கர் சொன்ன மாதிரியும். அதுக்கப்புறம் என்ன வார்த்தை விட்டுருக்காரு அப்படின்னா, வாரத்தே ஓசியில் கண்டதாக தூக்கி வந்துடுவியா அப்படின்னு சொன்னவொடனே அவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தவொடனே நடுவில் போயிட்டு இருக்கும் போதே வந்து உசிலம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த ஸ்டேஷன் நிறுத்திட்டு போய் அந்த டிக்கெட் செக்கர் மேலே வந்து போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தகாத வார்த்தையெல்லாம் பேசிக்க, வாரத்தே ஓசி கண்டெல்லாம் தூக்கி வந்துடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது 30 கிலோ தான் இருந்துச்சு, அப்படி இருந்துமே என்றது ஃபைன் போட்டாங்க, நான் ஃபைனுமே கட்டிட்டேன், அது ஃபைன் கூட கட்டினது காசு போனால் போகுது, இந்தமாரி வந்து வார்த்தை எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபமாகி இப்போ அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த பாட்டி. அதை வந்து நியூஸ்லையுமே வந்து ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உங்களோட வேலை என்ன, காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாலுமே டிக்கெட் கொடுத்து கொடுக்குற வேலை தான் உங்கள் வேலை. அதை விட்டுட்டு இது வந்து இப்போ வந்து டிக்கெட் செக்கர் தான் வந்து இப்போ வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு. ஆனால் நம்ம நிறைய என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கண்டக்டரே வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட் கொடுக்க விதமே சரியில்லை, அது லேடிஸ்க்கு மட்டும் எப்போ வந்து லேடிஸ் டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்களோ பஸ்ஸில் வந்து கொடுக்கறதே சரியில்லை, ஒழுங்காக மதிக்கிறது இல்லை, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்னா கூட கை காட்டினா கூட பஸ் நிறுத்துறது இல்லை, ஸ்டாப்புலேயே கொஞ்சம் பொறுமை ஓடி வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட நிறுத்தத்தில் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க, இதுவே ஜென்ஸ் இருந்தால் நிறுத்திட்டு ஏற்றிட்டு போகிறாங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இப்போ நான் கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டுருந்தோம் சோஷியல் மீடியா நிறையா போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க நிறுத்த மாட்டுறாங்க, ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, ஓசி டிக்கெட் என்ன சொல்கிறாங்க, டிக்கெட்டை இப்படி கிழிச்சு தூக்கி போடுறாங்க, டிக்கெட்டை ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துச்சு. நான் நிறைய கத்தவு செஞ்சாங்கன்னு சொல்லி நிறையா வந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து லேடிஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் வேலை என்னன்னா காசு கொடுத்து வாங்கினாலும் காசு கொடுக்காமல் வாங்கினாலுமே டிக்கெட் கொடுக்க வேலை தான் உங்கள் வேலை. அதனால் வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இதேமாரி ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் போச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டி வந்து எனக்கு இந்த ஓசி டிக்கெட் வேணாம், நான் காசு கொடுத்து தான் போவோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து போய் அது ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு நியூஸும் சரி சோஷியல் மீடியா சரி. அப்போ கவர்மெண்ட் என்ன ஏதோ சம்திங் ஒரு இப்போ கரண்ட் தக்கிற எம்எல்ஏ சொன்னார், ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு போகிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அது வந்து ஓகே, அது 50-50 இந்த ஒரு அவர் சொன்னது வந்து ஓகே, ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்தமாரி கண்டக்டர்ஸ் வந்து இந்தமாரி அசிங்கப்படுறதா இருக்கட்டும், லேடிஸ் வந்து இந்த ஃப்ரீ டிக்கெட் ஓசி டிக்கெட்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கணும். ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் என்ன ரூல்ஸ் போட்டாங்களா, டிரைவர்ஸ் அண்டு கண்டக்டர்ஸ் ரூல்ஸ் போட்டாங்க. டிரைவர் வந்து எங்கே பேசஞ்சர்ஸ் நின்று கை கட்டினாலுமே நிறுத்தி தான் ஏற்றிட்டு போகணும், அவங்க வந்து ஆல்கஹாலெலாம் கன்சியூம் பண்ணக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, நிறையா பயம் போட்டாங்க. இந்த மாதிரி ரூல்ஸையுமே போட்டிருக்கு கவர்மெண்ட்டு, இந்த ரூல்ஸையுமே போடணும். லேடிஸ்கிட்ட ஒழுங்காக நடந்து ஒழுங்காக நடந்துக்கணும், மீன்ஸ் டிக்கெட் கொடுக்கும்போது பழைய மாரி கொடுக்கணும், எப்படி ஜென்ஸுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அதேமாரி கொடுக்கணும், வேறு தேவையில்லாத வேலை வார்த்தை பேசக்கூடாது. டிக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா டிக்கெட்டை மட்டும் கொடுக்கணும், அதுவும் எப்போ பழையமாரி கொடுக்கணும், பழையமாரி கொடுக்கணும் மீன்ஸ் எப்படி மரியாதை கொடுப்பீங்க அதேமாதிரி தூக்கி போடுறதோ இல்லை கிழிச்சு தூக்கி போடுறதோ ஓசி டிக்கெட்டோ அந்த டிக்கெட் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்.
நிறைய பேர் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லாமலும் இருக்காங்க. ஒரு மாதிரி அசிப்புன்னே நினச்சி பாருங்க, ஒரு 50 பேர் இருக்கீங்க, அந்த 50 பேர் இடத்துல ஒருத்தவங்களை மட்டும் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிப்பட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை எல்லா லேடிஸுமே இந்த ஓஸ்டி கேட்டு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ வந்து மதிக்காத மாதிரி பஸ் நிறுத்தாமல் இருக்கட்டும், ஏறின கூடும் திட்டினா கூட இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தான் வந்து இப்போ வந்து லேடிஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீரல் பார்க்கும் வரை உங்களிடம் வெளியே பெறுவது உங்கள் மொட்டை மாட்டி கார்த்திகராஜன். ஸ்டே டியூன் அண்ட் குட் பை. ஸ்டே சேஃப்.